Hi friends, welcome back to Birla's Parvai. In this video, we will talk about a tire inflator. That is, our car tire check a portable compressor. That is, unbox and review in this video. Let's go to the video. If you subscribe to our channel, subscribe. Click the bell button and click the bell button. Then, our effort will reach you. Now, the video. Friends, உங்கல்ல நிறைய பேர் ஒரு நல்ல டயர் இன்ஃப்ளேட்டரை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ एक्चुअली நான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம கிட்ட இருக்கிற டயர் இன்ஃப்ளேட்டர் என்ன அப்படினா பர்க்மேன் அப்படினு சொல்லி ஒரு பிராண்டோட ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் இருக்கு. சோ நாம் நிறைய டயர் இன்ஃப்ளேட்டர் பத்தி ரிவ்யூஸ் நிறைய பார்த்து அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராரு டயர் இன்ஃப்ளேட்டர் யூஸ் பண்றாங்க அதோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் வாங்குனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு இன்ஃப்ளேட்டர் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கி So, this unbox பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ एक्चुअली நான் பிளான் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இன் கேஸ் இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் நீங்க வாங்கணும் அப்படி நினைச்சீங்கனா இதோட ஆன்லைன் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கனா கண்டிப்பா அது வழியா நீங்க வாங்கிக்கலாம் फ्रेंड्स நான் ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் வந்து உங்களுக்கு நான் சொல்லிறேன் இந்த இன்ஃப்ளேட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்தியால மேக் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவோ கிடையாது மார்க்கெட்டில் 95% ஆஃப் ப்ராடக்ட் வந்து சைனால தான் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க சரியா அப்போது இதில் நிறைய ஃபேக்கான ஒரு இன்ஃப்ளேட்டர்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இன்னொன்று ரொம்ப ஃபேன்சியான இன்ஃப்ளேட்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சரியா அப்போது நம்ம ஒரு ரிலேயபிளாக இருக்கிற ஒரு இன்ஃப்ளேட்டர் அப்படின்னு நான் தேடும்போது தான் எனக்கு இந்த பிராண்ட் வந்து ஆக்சுவலி கிடச்சிது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேன்சியான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் இல்லை நான் இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நம்மளோட டயருக்கு ஏர் செக் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலையாக இருக்கும் சரியா இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ கட் ஆஃப் இருக்காது டிஜிட்டல் இருக்காது ரொம்ப ஃபேன்சியான ஒரு என்க்ளோசர்ஸ் வந்து இருக்காது அதிகமான சென்சார்ஸ்லாம் கிடையாது அப்போ இந்த மாதிரி அதிகமாக ஃபீச்சர்ஸ் ஆடாக நமக்கு என்ன ஆகுது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்போது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ரொம்ப பேசிக்கான ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் தான் இது ரொம்ப ஒரு ஃபேன்சியான லுக்கும் வந்து இந்த இன்ஃப்ளேட்டரில் இருக்காது சரியா இப்போ வந்து நம்ம இதோட அன்பாக்சிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இதோட அவுட்டர் பாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா பர்க்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் பிராண்ட் இது ஆக்சுவலி இது இதோட கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to 30 PSI வந்து 2 மினிட்ஸில் இது வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தால் கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து நமக்கு யாரை ஃபில் பண்ணுதா அப்படின்னு சொல்லி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் வந்து நமக்கு நைட்டில் ரோடு அசிஸ்டன்ஸ் ரொம்ப டார்க் இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ரொம்ப ஃபேன்சியான ஃபீச்சர்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு அனலாக் டயல் தான் அதே மாதிரியே இங்கே வந்து உங்களுக்கு ஈவன் டயரில் நம்ம அந்த ப்ளக் பண்ணுறது கூட ஒரு சின்ன கிளிப் மாதிரி ப்ரொவிஷன்லாம் கிடையாது ஸோ அது வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு என்னாகுது அது போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இது பழைய ட்ரெடிஷ்னல் டைப்பான த்ரெட்டர் டைப் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து 1 இயர் வாரண்டியோட இந்த மாடல் வந்து வருது இது வந்து 12 வோல்ட் அதாவது நம்ம காரில் இருக்கிற சார்ஜிங் போர்ட்லேயே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம் வந்து 150 PSI வரைக்கும் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும் சரியா இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இமீடியட்டாக உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூசர் மேனுவலும் அண்ட் தென் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க அதோடு சேர்ந்து ஒரு 3 நிப்பிள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நிப்பிள் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ ஐ திங்க் ஒன்று வந்து நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த டாய்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நிப்பிள் வந்து இங்கே இருக்குது இன்னொன்று வந்து நம்ம பைக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் நிப்பிள்ஸ் வந்து வேரியஸ் டைப்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கேஜை நம்ம வெளியே எடுக்கலாம் ஸோ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப சேஃபாக வந்து இது பேக் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலி ரைட் ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அனலாக் ப்ரெஷர் கேஜ் தான் இது ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னரில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரில் கொடுத்துருக்காங்க வெளியில் பிஎஸ்ஐ கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150 PSI வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் நம்ம காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 33 or 35 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் இது மோர் தென் சஃபிஷியண்ட்டாகவே நமக்கு இருக்கும் ஓகே இது வந்து உள்ள கம்ப்ரஸர் இது அண்ட் தென் இங்கே வந்து டார்ச் கொடுத்துருக்காங்க சரியா
ஸோ இந்த டார்ச்சில் கண்டிப்பாக நமக்கு நல்ல வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பேட்டரிலாம் கிடையாது, பவர் நம்ம கொடுத்தாலே இது ஆன் ஆகும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அடாப்டரில் நம்ம கனெக்ட் பண்ணால் தான், இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்து ஒரு சிகரெட் அடாப்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ நம்ம காரில் இருக்கிற அந்த 12 வோல்ட் அடாப்டரில் இதை ப்ளக் பண்ணால் மட்டும்தான் வந்து இது உங்களுக்கு ஓடும். ஓகே, இங்கே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, இன்கேஸ் இப்படி வேணும்னா நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுதான் வந்து நமக்கு டயரில் நம்ம போய் ப்ளக் பண்ண போகிற அந்த ஏர் ஹோஸ் வந்து இதுதான். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போய் மாட்டி யூஸ் பண்ண போகிறோம். இதில் ரெண்டு சுவிட்ச் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, லைட்டுக்குரிய சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த லைட்டுக்குரிய சுவிட்சு, இது வந்து கம்ப்ரஸரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு. சரியா, இதில் ஆட்டோ கட் ஆஃப் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த பாயிண்ட் ரீச் பண்ண உடனே இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்களாக தான் மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு எங்கேயாவது போயிடக்கூடாது, பக்கத்தில் இருந்து பண்ண முடியும். அதிகமான டைம் வந்து எடுத்துக்காது. எவ்வளோ டைம் எடுத்துக்குதுங்கிறத நம்ம ட்ரையலில் பார்க்கலாம். இங்கே கீழே வந்து நல்ல ஒரு ரப்பர் புஷ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இது கண்டிப்பாக வைப்ரேட் ஆகும். ஆக்சுவலி அப்படி வைப்ரேட் ஆகும்போது ஃப்ளோர்லேருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளாகவே நிற்கிது அது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்த ஐட்டம் இது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், எதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடாப்டரை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு லென்த் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக காரில் உங்களுக்கு எந்த இடத்துல போட்டிருந்தாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக இது பத்தும். இந்த கேபிளை வந்து நம்ம காருக்குள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கிளாஸை ரிமூவ் நல்லா இறக்கிட்டு இப்படி உள்ளே கொண்டு வந்துருங்க. ஏன்னா நீங்கள் அது அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அப்படி அடியில் வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து டோருக்கு உள்ளே போய் அடைஞ்சிக்கும் அது. ஸோ ப்ளக் பண்ணாவே நமக்கு என்ன ஆகுது, இங்கே பார்க்கலாம் நீங்கள், இங்கே லைட் எரியுது. நம்ம காரில் டேஷ்போர்டை நான் கீ கூட ஆன் பண்ணலை, இந்த மாதிரி கீ கூட ஆன் பண்ணலை, அதை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அட்வைசபிள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இன்ஜினை ஆன் பண்ணி விட்ருங்க. சரியா, ஸோ இன்ஜினை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, டவுன் ஆகாது. ஸோ இப்படி நம்ம பேட்டரியை ஐடில் கண்டிஷனில் வச்சுட்டு இந்த கம்ப்ரஸரை ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டணுன்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்பல்சரியாக என்ன பண்ணுங்கள், இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ரஸரை ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணுறேன். இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, சுவிட்ச் இருக்குல்ல, சரிதா? ஸோ இதில் ஓடுது. இங்கே நீங்கள் நமக்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா எந்தளவுக்கு ஏர் வருதுங்கிறது நமக்கு தெரியுது. சரியா, எவ்வளோ ப்ரெஷர் வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த நிப்பிளில் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து கேப் இருந்தது அப்படின்னா அந்த கேப்பை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். சரியா, ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோஸோட இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணுங்கள், இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா நல்லா ஸ்க்ரூ பண்ணணும். அது நல்லா டைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ப்ரெஷரில் வந்து என்ன காமிக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இங்கே ஒரு ரீடிங் காமிக்குது. ஸோ எவ்வளோ காமிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 29 வந்து இப்போ நமக்கு காமிக்குது. இங்கே உள்ள பட்டனை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து முள் மேலே ஏறுறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ 30 கிராஸ் ஆகிடுச்சு. 32 33, இப்போ என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். மேனுவல் மோடில் நீங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து லைஃப் லாங்காக வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, இன்னொன்று இங்கே லைட் பார்க்கலாம். இந்த லைட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது நமக்கு டே இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பிரைட்னஸ் தெரியல. பட் நீங்கள் இன்கேஸ் ஹைவேல ஒரு நைட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைட் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏரை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 0 33 வந்து எவ்வளோ நேரத்தில் இது ஃபில் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காரில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏர் வந்து கீழே இறங்கிருச்சு. நம்ம வந்து கார் இன்ஜினை ஆன் பண்ணியிருக்கோம். இந்த நிப்பில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. இதோட ரீடிங் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ காமிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கேஜில் வந்து ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த கேஜில் வந்து 0 காமிக்குது. விச் மீன்ஸ் ஃபுல்லாக வந்து இப்போ ஏர் இல்லை. இதில் வந்து எவ்வளோ நேரத்தில் நமக்கு 33 ரீச் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்டாப் வாட்ச் நான் ஆக்சுவலி இங்கே வச்சுருக்கேன், இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த ஸ்டாப் வாட்சை இங்கே நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு வச்சுட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கம்ப்ரஸர் ஆன் ஆகிருக்கு. இங்கே வந்து நான் உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு ஓடுது. சரியா,
செகண்ட்ஸு, 30 செகண்ட்ஸில் நம்ம கிட்டத்தட்ட 15 PSI வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து 33 PSI வந்து இப்போ நமக்கு ரீச் ஆயிடுச்சு. எவ்வளோ செகண்ட்ஸில், எவ்வளோ மினிட்ல ரீச் ஆயிருக்குன்னு பாருங்கள். 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ். நான் 30ங்கிறது கொஞ்சம் அடிஷ்னலாக நான் கொஞ்சம் டைம் விட்டு தான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இன்ஃப்ளேட்டரோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 2 லிருந்து 2.5 நிமிஷத்தில் வந்து நமக்கு என்ன ஆகுது, 0 to 33 வந்து ரீச் ஆயிருக்கு. அவங்களோட போர்டில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 0 to 30 22 மினிட்ஸில் வந்து வரும்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க கோட் பண்ண அதே டைமில் வந்து இது ரீச் ஆச்சு. ஓகே, அதே மாதிரியே இதோட ஹீட் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மினிட்ஸுக்கு மேலே இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு போர்ட்டபிள் கம்ப்ரஸர் தான். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து வீட்டில் வேறு ஏதோ பர்பஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கண்டினியூஸாக நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் கூல் ஆஃப் ஆக விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லைட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஹைவேல நீங்கள் நைட்டு போய் ஸ்ட்ரக் ஆகும்போது இந்த லைட் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போது இந்த கம்ப்ரஸர் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று நம்ம இன்கேஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 15 வீடு இருக்கும் அப்படின்னா, காமனாக வந்து இது ஒன்று வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட லொக்கேஷனில் இன்கேஸ் 2-வீலருக்கோ இல்லை காருக்கோ நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து ஒரு ஹைவேல அடிக்கடி நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதுவும் நைட் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன தான் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து கண்டிப்பாக காற்று வேகமாக இறங்காது அப்படின்னு சொன்னால் கூட, அது டிபெண்ட்ஸ் ஆனது அது எந்த அளவுக்கு அந்த நெயில் வந்து பெருசாக இருக்குது, எந்த இடத்துல அது குத்திருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் எவ்வளோ சீக்கிரமாக இறங்கும் அப்படிங்கிறது. அப்போ இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து குத்தி வேகமாக இறங்கிருச்சு அப்படின்னா, பக்கத்தில் நமக்கு எந்த ஒரு பஞ்சர் ஷாப்பும் இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஏரை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போய் ஒரு பஞ்சர் ஷாப் ரீச் ஆகிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். சரியா, அதனால் இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸரை நம்ம காரில் வச்சுக்கிறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.